Hi friends, anivarukkum vanakkam. Welcome to Home Cooking Ilakkiya. Namma innikku channel la enna video paakka porona, ellarkum pidichamana oru healthy ana food pathi danga paakka porom. Idhuvarai namma channel la subscribe pannadhavanga subscribe panni vechukonga. Appo dhaan na porra interesting ana videos ungala thedi notification ah vandukitte irukum. Ippa vaanga video ku la pogalam. Naan neethu madhyana saapaadukku saada vega vekkumbodhu palayadhukkum seithu vega vechittanga. அதில் வந்து நைட்டே வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் ஊற்றி வச்சுருந்தேங்க. இப்போ காலையில் வந்து நமக்கு தயிர் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் மேலே வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அது கூட வந்து தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கல் உப்பு தாங்க சேர்ப்பேன், சால்ட் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேனா. இப்போ பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி நம்ம பச்சடி செய்யலாங்க. இப்போ நான் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டுடலாம். நான் பச்சடிக்காக இந்த பழைய சாதத்தில் உள்ள தண்ணியே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாங்காயை கட் பண்ணி அதில் போட்டுடலாங்க. நல்லா மாங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக தானுங்க கட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள உப்போட நல்லா சாரும். அது இல்லாட்டினா ரொம்ப புளிப்பாக தெரியும். நல்லா சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி போட்டுறேனுங்க. இதை இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயத்தையும் ஒரு மூணு ஸ்லைஸாக ஒவ்வொரு சின்ன வெங்காயத்தையும் மூணாக கட் பண்ணி போட்டுறேனுங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகாயையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம பழைய சாதத்துலேருந்து எடுத்து வச்ச தண்ணி இல்லை, நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, டெய்லி ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கணும். நம்ம தனியாக வந்து சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி பழையதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ஈஸியாக சாப்பிடலாம். இந்த மூணு காம்பினேஷனுமே செம காம்பினேஷனுங்க. புளிப்பு, காரம், அந்த வெங்காயத்தோட அந்த காரத்தன்மை மூணுமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க பழைய சாதத்துக்கு. கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அது வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றதுக்கு பழக்கி விடுங்க, அது பசங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள், இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ சின்ன வெங்காயம் சாப்பிட்றாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.